இன்றைக்கி நம்ம டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலில் வெயிலுக்கு இதமாக ஒரு சுவையான நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுவும் மதுரையில் சித்திரை திருவிழா ஸ்பெஷலாக தண்ணீர் பந்தல் வச்சு இந்த நீர்மோர் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த ஸ்பெஷலான நீர்மோரை எவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி பண்ணும், இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சுவையான நீர்மோர் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த சுவையான சித்திரை திருவிழா ஸ்பெஷல் தண்ணீர் பந்தல் நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழைய தயிராக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான தயிர் 100 ml இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கடையிறதுக்கு பதிலாக மிக்சியில் வந்து நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா இது மாதிரி விஸ்க் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ நமக்கு நல்லா மோர் கடைஞ்ச மாதிரி வந்துடும். இப்போது இந்த கடைஞ்ச தயிரை 100 ml அளவுக்கு எடுத்தோலே அதை வந்து ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்குவோம். இதை வந்து நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த 100 ml கடைஞ்ச தயிருக்கு 500 ml தண்ணி, 5 டைம்ஸ் அதுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதே போல் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் அதுவும் 1 டீஸ்பூன், நல்லா நறுக்கின கருவேப்பிலை இலை, அதே போல் நல்லா நறுக்கின கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுதான் மதுரை தண்ணீர் பந்தல் மோரோட ஸ்பெஷல். சின்ன சின்ன மாங்காயை இது மாதிரி துண்டுகளாக வெட்டி அந்த மாங்காய் துண்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரியும் போதே இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போது இந்த தாளிப்பை வந்து நம்ம கலந்து வச்சுருந்த மோரோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான மோர், நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சத்தான, சுவையான, வெயிலுக்கு இதமான ஒரு ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டோம். இந்த மோரை மதுரை சித்திரை திருவிழாவோட அழகர் ஆற்றுல இறங்குற அன்னைக்கு தண்ணீர் பந்தல் வச்சு இந்த மோர் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் சுவையான, சத்தான, சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்.